வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. குறுங்குடி கிராமத்தில் பட்டாசு தொழில் ஒரு குடிசை தொழிலை போல் காலம் காலமாக நடந்து வருகிறது. இந்த முழு அடைப்புக்கு பிறகு இன்றைக்கு முதல் முதலாக இந்த பட்டாசு ஆலை திறந்து தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வேலை செய்ய முனைந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. திடீரென 10 கிலோமீட்டர் சுற்றளவில் படுபயங்கரமான சத்தம், வெடிச்சத்தம் எழக்கூடிய அளவுக்கு இந்த குடிலில் வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து பயங்கரமாக வெடித்திருக்கிறது. வேலை செய்து கொண்டிருந்த 9 பேரும் பெண்கள், 7 பேர் அடையாளம் தெரியாத வகையிலே உடல் சிதறி உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுச்சேரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி கேட்டு மிகவும் அடைந்தேன், வேதனைப்படுகிறேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறோம். தமிழக அரசு இந்த குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் இழப்பீடு வழங்கியிருப்பது போதுமானதல்ல. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். மேலும் ஒரு குடும்பத்தில் தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இதுபோல அடிக்கடி தீபாவளி நெருங்கும் சமயத்தில் பட்டாசு தொழில் செய்யும் இடங்களில் வெடி விபத்து நிகழ்வதும், இப்படி பலர் உடல் சிதறி சாவதும் தொடர்கதையாக நீடிக்கிறது. இதை முறைப்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, இப்படிப்பட்ட விபத்துகளெல்லாம் நேராத வகையிலே தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த வெடி விபத்து நிகழ்வதற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிவதற்கு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழக அரசு கருணையோடு இந்த குடும்பத்தினருக்கு கூடுதல் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்துகிறேன்.